சம்மாதுரை மீடியா போர உத்தியபூர்வமாக அங்குரார் படம். கை தமிழின் செய்தி அறிக்கை. சம்மாதுரை பிரதேசத்தில் உள்ள அனைத்து ஊடகத்துறை சார் செயற்பாட்டாளர்கள், ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர்கள், ஓய்வு நிலை ஊடகவியலாளர்கள், அச்சு ஊடகங்கள், மின்னணு ஊடகங்களில் கடமையாற்றும் ஊடகவியலாளர்கள், பிராந்திய செய்தியாளர்கள், அறிவிப்பாளர்கள் மற்றும் சுயாதீன ஊடகவியலாளர்களின் நலன் கருதி சம்மாதுரை மீடியா போரம் எனும் அமைப்பு உதயமாகியுள்ளது. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 14 தேதி இடம்பெற்றது. மூத்த ஊடகவியலாளரும் கல்விமானுமாகிய மன்சூர் ஏ காதிர், ஒளிபரப்பாளரும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளருமான அல்ஹாபில் எஸ் எம் ஹனிஃபா, ஸ்ரேஷ்ட ஒலி ஒளிபரப்பாளர் மனிதநேயன் இர்ஷாத் ஏ காதர் மற்றும் ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் என் எம் புவாத் ஆகியோரை ஆலோசகர்களாக அங்கீகரித்து அவர்களுடன் போசகர்களாக மரியாதை நிமித்தம் மூத்த ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான மாரன் யூசையின், ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளர் யுஎல் அலியார் ஆகியோரையும் அமைப்பின் அங்கத்தவர்களின் ஏகோபித்த முடிவின் பிரகாரம் நியமித்து பயணிக்க ஆரம்பிக்கப்பட்டது. அத்துடன் உத்தியபூர்வமான நிர்வாக சபையும் சபையோரின் ஏகோபித்த பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்டது. சபை முன்னிலையில் தலைவராக ஓய்வு பெற்ற ஆசிரியரும் மூத்த ஊடகவியலாளருமான எம்ஐபி ஃபாஸ்தீன் தெரிவு செய்யப்பட்டதோடு நிர்வாக சபை உறுப்பினர்களாக 15 பேர் தெரிவானர். இவ்வமைப்பானது சம்மாதுரையின் பெயர் நாமத்தை எப்போதும் ஒரு குடையின் கீழ் கட்டுக்கோப்பான நடுநிலையான ஊடக செயற்பாட்டை மேற்கொண்டு செல்லும் துறைசார் விற்பனர்களை உருவாக்கி எதிர்கால சந்ததியினரை வளப்படுத்தும் வகையில் அமைய பெற்றுள்ளது. எதிர்காலத்தில் பல்வேறு ஊடக பயிற்றுவிப்புகள் மற்றும் ஊக்கப்படுத்தல்களை மேற்கொள்ளவுள்ளதுடன் பண்பட்ட ஊடக கலாச்சாரத்தை இப்பிரதேசத்தில் வளர்த்து வரும் ஊடக ஆவலர்களுக்கு ஒத்தாசையாகவும் பயிற்சியாகவும் வழங்க உள்ளமை சிறப்பம்சமாகும். ஊடகத்துறை சார் செயற்பாட்டாளர்கள், ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர்கள், ஓய்வு நிலை ஊடகவியலாளர்கள், சுயாதீன ஊடகவியலாளர்கள் மற்றும் இளம் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை இங்கு தெரிவித்தனா்.